செய்ய வேண்டிய நிலைகளை எல்லாம் முறைகேடாக செய்து தொழுகையினுடைய முறைகளை படிக்காமல் வழக்கம் வழக்கமாக காலம் காலமாக எப்படி தொழுகோமோ அதே அடிப்படையில் தொழுது ஒரு அடியான் தொழுகையை வீணடித்தான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த தொழுகை வானலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் போது சொல்லுவாம், யா அல்லா என்னை வீணடித்து விட்டான், யா அல்லா முக்கியமான இபாதத் என்னை வீணடித்து விட்டான், என்னை வீணடித்து அவனை நீயும் நாசமாக்குவாயாக என்று தொழுகை நமக்கு எதிராக சபிக்கிறது. அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நாம் சென்றோம் எதற்காக வேண்டி? அரசனுடைய நிழல் கிடைப்பதற்காக வேண்டி. பள்ளிக்கு சென்று முறைகேடாக அந்த வணக்கத்தை செலுத்திய காரணத்தினால் அரசனுடைய நிழல் கிடைக்கிறதோ இல்லையோ அந்த தொழுகை நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தை நம்மை சபிக்கிறது என்றால் தொழுகை எப்படிப்பட்ட ஒரு இபாரத் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் சகோதர சகோதரிகளே. நான் கேட்கிறேன், இங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ சகோதர சகோதரிகள் உண்டு. நீங்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்த்துவதிலே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறீர்கள். பிள்ளைகள் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறீர்கள். குடும்பத்தை நன்றாக காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு கடுமையாக உழைத்திருக்கிறீர்கள். வியாபாரத்தில் அதிகமதிகம் கவனம் செலுத்தியிருக்கிறீர்கள். பள்ளி மாணவர்களாக இருக்கிற நீங்கள் விடிய விடிய புத்தகத்தை புரட்டி காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழு ஆண்டு தேர்வு என எழுதி நன்றாக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்று பட்டங்கள் பல படித்த சகோதர சகோதரிகள் எல்லாம் இங்கே உண்டு. இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம். நான் கேட்கிறேன், முஸ்லீமா காபிரா, இறை நிராகரிப்பாளர்களா முஸ்லீம்களா என்று தெரிந்து கொள்கிற அடையாளமே இந்த தொழுகை. அப்படிப்பட்ட இந்த தொழுகையை தக்பீரில் இருந்து சலாம் கொடுக்கும் வரை ஒவ்வொரு நிலைகளையும் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்று படித்தவர்கள் நம்மில் எத்தனைவர்கள் நெஞ்சிலே கை வைத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இது குறித்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த இபாரத்தை ஒவ்வொரு நிலைகளையும் எப்படி நாம் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நிலைகளிலும் என்ன ஓத வேண்டும், வஜ்ஜஹத்து முதற்கொண்டு அத்தஹியாத்து வரை ஒவ்வொரு நிலைகளிலும் ஓதி அந்த தொழுகையை பூரணமாக தொலைத்தறிந்த நபர் நம்முடைய தமிழ் சமூகத்தில் எத்தனைவர்கள் சகோதர சகோதரிகளே? நிறைய சகோதரர்களுக்கு வயது அதிகமாகும் பொழுது இது குறித்து நாம் இப்பொழுது போய் கேட்டால் நம்மை தப்பாக நினைப்பார்களே என்பதற்காக வேண்டி அதை கேட்காமலேயே பொடும்போக்காக சொல்லுகிற அன்பர்கள் எத்தனை பேர். நோன்பு திறக்கிற நேரத்தில் பள்ளிக்கு சென்று பாருங்கள். மேரேவுடைய நேரத்தில் மிக பிரமாண்டமான கூட்டம் இருக்கும், நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இளைஞர் கூட்டம் பள்ளிக்கு வந்து நோன்பு திறந்து ஜமாத்தோடு தொழுகிற எத்தனையோ சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய தொழுகையை கவனியுங்கள். ருக்குவை பார்க்கிற பொழுது சங்கடமாக இருக்கிறது. சுஜூது, ருக்கு, இன்னவர நிலைப்பாடு, அவர்கள் அவர் திக்ர்களை ஓதுகிறார்களா, முறையாக தொழுகிறார்களா என்பது நமக்கு கேள்விக்குறியாக தென்படும். அந்த அளவுக்கு அவசர அவசரமாக தொழுது விட்டு செல்கிற சகோதர சகோதரிகளை நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் இந்த இபாரத்தை படிக்க உங்களுக்கு நேரம் இல்லையா சகோதரர்களே? இந்த இபாரத்தை செய்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லையா சகோதரர்களே? ஐங்கால தொழுகையை அதற்குரிய நேரத்தில் எழுந்து ஒரு 5 நிமிடம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்க நமக்கு நேரம் இல்லையா? சினிமா கொட்டைகளிலே அமர்ந்து பல மணி நேரம் சினிமா பார்க்க நேரம் இருக்கிறது. தொடர் சீரியல் நாடகம் பார்க்க நமக்கு நேரம் இருக்கிறது. விளையாட்டு சம்பவங்களை இரவு பொழுதும் மாறி மாறி பார்க்க நமக்கு நேரம் இருக்கிறது. பொழுதுபோக்கு சம்பவங்களிலே ஈடுபட நமக்கு நேரம் இருக்கிறது. மாலை பொழுது நம்முடைய உடல் சோர்வை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி வாக்கிங் செல்வதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது. இரவு பொழுது முழுக்க முழுக்க விடியற் காலை வரை அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதற்கும் அவதூறு பேசுவதற்கும் நமக்கு நேரம் இருக்கிறது. அண்டை வீட்டு பெண்ணோடு அமர்ந்து பல மணி நேரம் பேச நமக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹுவை இபாதத்து செய்ய நமக்கு நேரம் இல்லை என்றால் அல்லாஹ் நிச்சயமாக விடமாட்டான். அல்லாஹ் நிச்சயமாக விடமாட்டான். மறுமை நாளில் அல்லாஹ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எந்த அடியானுடைய காலும் நகராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கட்டத்தில் 4 கேள்வி கேட்கப்படும், அந்த கேள்விகளுக்குரிய பதிலை சொல்லாமல் அடியானுடைய காலே நகராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கேள்விகளில் ஒன்று, உங்களுக்கு வழங்கிய ஆயுள் காலத்தை எப்படி செலவழித்தீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், அல்லாஹ்வுடைய அருள்கொடை 2 அருள்கொடை, அந்த அருள்கொடைகளை பெரும்பான்மையான மக்கள் வீணடிக்கிறார்கள். அல்லாஹ் வழங்கிய 2 அருள்கொடையை இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் நாசமாக்குகிறார்கள், வீணடிக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். 2 அருள்கொடைகளில் ஒன்று அவனுக்கு வழங்கிய ஆரோக்கியம். அவனுக்கு வழங்கி இருக்கிற ஆரோக்கியத்தை, அவனுக்கு வழங்கி இருக்கிற உடல் ஆரோக்கியத்தை உலகத்தை அனுபவிக்கவே அவன் பயன்படுத்துகிறான், வீணடித்துக் கொண்டிருக்கிறான். 2, அவனுக்கு வழங்கி இருக்கிற அற்புதமான காலம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயுள் காலம். நமக்கு முன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நமக்கு முன்னால் ஒரு காலத்தில், கடந்த ரமலானுடைய காலத்தில் எல்லாம் நம்மோடு வாழ்ந்த நம்முடைய நண்பன் இந்த காலத்திலே உண்டா? அந்த ரமலானுடைய காலத்திலே உண்டா?
நமக்கு அண்டை வீட்டுக்காரன் கடந்த ரமலானிலே நம்மோடு இருந்த அண்டை வீட்டுக்காரர் இந்த ரமலானிலே நம்மோடு உண்டா? கடந்த காலங்களில் நம்முடைய குடும்பத்தில் இருந்த நம்முடைய சகோதரன் சகோதரி தாய் உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் கடந்த ரமலானில் நம்மோடு இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் நம்மோடு உண்டா? எத்தனையோ குடும்பங்களில் இல்லாமல் தவறி போயிருக்கலாம். எங்கே போனார்கள்? அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே மரணித்து போனார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு ஆயுளை நீட்டி வைத்திருக்கிறான் சகோதரர்களே. எதற்காக வேண்டி? அரசினுடைய நிழலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவனுக்காக வேண்டி இந்த உலகத்தில் பாடுபட்டு அவனுடைய அன்பையும் அவனுடைய நேசத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் நம்முடைய ஆயுள் காலத்தையும் நாம் பயன்படுத்த வேண்டும் சகோதர சகோதரிகளை. அதன் தலையாய கடமையாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய ஆலயமாக திகழ்கின்ற அந்த மஸ்ஜிதில் அவனுக்கு செய்ய வேண்டிய விபாரத்தின் மிக முக்கியமாக திகழ்கின்ற விபாரத்தாகிய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுவதன் மூலம், அவனுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த சிரம்பணிதலின் மூலம், அந்த இபாரத்தை நீங்கள் நிறைவேற்றுவதன் மூலம் அரசினுடைய நிழல் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையான் திருமறை குரானில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது அத்தியாயத்தில் 43 வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தும் கொடுங்கள், ருக்கூவ் செய்வர்களோடு நீங்கள் சேர்ந்து ருக்கூவ் செய்யுங்கள். அல்லாஹ் தொழுகையை வலியுறுத்தி பேசுகிறான். 20 அத்தியாயத்தின் 132 வசனம், வஅமுரு அஹலக பிஸ்ஸலாத் வஸ்தபிர் அலைஹா, நபியே உம்முடைய குடும்பத்தை தொழுமாறி ஏவுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நாம் நம்முடைய குடும்பத்தில் மனைவியை தொழுமாறி ஏவி இருக்கிறோமா சகோதரர்களே? கணவனை தொழுமாறி மனைவிமார்கள் ஏவி இருக்கிறார்களா சகோதரர்களே? நம்முடைய தாய் தந்தையர்கள் முறையாக தொழுகிறார்களே என்று கண்காணித்திருக்கிறோமா சகோதரர்களே? நாம் வளர்த்தி ஆளாக்கி வருகிற நம்முடைய மக்கள் ஐவேளை தொழுகையை பேணக்கூடிய மக்களாக இருக்கிறார்களா என்று நாம் பார்த்திருக்கிறோமா சகோதரர்களே? இல்லை. அப்படிப்பட்ட குடும்பங்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மையே உம்முடைய குடும்பத்தையும் நீங்கள் தொழுமாறி ஏவுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 24 அத்தியாயத்தின் 37 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைன் அன் திக்ரில்லாஹி வைகாமிஸ் ஸலாத்தி வைதாஇஸ் ஸகாத், நிச்சயமாக வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹுவை நினைவு கூர்வதை விட்டும் தொழுகையை விட்டும் ஜக்காத்தை விட்டும் உங்களை தடுத்து விடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல் லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய மனைவி மக்கள் ஆகியோருடைய குடும்பமோ உங்களுடைய வியாபாரமோ உங்களை தடுத்து நிறுத்திவிட வேண்டாம் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே அல்லாஹ்வுடைய இல்லத்தோடு அதிகம் அதிகம் தொடர்பை ஏற்படுத்தி வைக்கின்ற இந்த இபாரத்தாகிய இந்த தொழுகையை நாம் அதிக கவனத்தோடு செலுத்த வேண்டும் சகோதர சகோதரிகளே. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையுமே சபிக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் இனி சபித்தாலும் அது பிறருக்கு நன்மையாக மாறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுஞ்சொல்லை பயன்படுத்தி ஒரு சாராரை ஏசி இருக்கிறார் என்றால், தொழுகையை பாராமுகமாக தொழுகையை விட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெயர் தாங்கி முஸ்லிம்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார். எப்படி கண்டித்திருக்கிறார்? விபச்சாரம் புரிந்தவனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கவில்லை. அவனுக்கு மறுமை நாளில் குற்றம் உண்டு, இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் தண்டனை உண்டு, ஆனால் கடுஞ்சொல் பயன்படுத்தவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரம் புரியவனை காட்டிலும், கொலை செய்வனை காட்டிலும், வட்டி வாங்குபவனை காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்திய வார்த்தை, மன் தரக்க சலாத்த முத்தஅம்மிதன் பக்கது கஃபர, மன் தரக்க சலாத்த முத்தஅம்மிதன் பக்கது கஃபர, யார் தொழுகையை வேண்டுமென்றே விட்டுவிட்டானோ அவன் இறை நிராகரிப்பாளனுக்கு ஒப்பாக மாறிவிட்டான். அல்லாஹ் நம்மை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் சகோதரர்களே. மரணிக்கின்றவரை தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அவனுடைய ஆலயத்தோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து அவனுக்காக வேண்டி அதிகம் அதிகம் சுஜூது செய்கிற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் சகோதரர்களே. 29 அத்தியாயத்தின் 45 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஹி வல் முன்கர், இந்த தொழுகையை நீங்கள் முறையாக பேணி பாதுகாத்தால் அந்த தொழுகை உங்களுக்கு கேடயமாக அமையும். எதற்கு கேடயமாக அமையும்? மானக்கேடான காரியங்களை நீங்கள் செய்யாமல்,
பெரும் பாவங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இந்த தொழுகை உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்த தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ஆனால் இச்சமூக மக்கள் அந்த தொழுகையை வீணடித்து அந்த தொழுகையுடைய விஷயத்தில் பாராமுகமாக இருப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஒரு இடத்திலே பாருங்கள், 19வது அத்தியாயம் 59வது வசனம், فخلص من بعدهم خلف الله الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون ايا. ஒரு கூட்டம் வந்தது, அந்த கூட்டம் இந்த தொழுகையே வீணடித்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 75வது அத்தியாயத்தின் 31வது வசனம், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட வசனம், கல்லா இதா பலஅதி தராக்கிய வக்கீலம் என்றார் உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது ஒரு மனிதன் அந்த சக்கராத்துடைய வேதனையில் கிடைக்கின்ற மனிதன் துடியாய் துடிப்பானே, கால்களெல்லாம்